வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு தான். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது வருடங்கள் பிறக்கக்கூடிய அந்த நாட்களில் நம்ம ஒரு மூன்று பொருட்களை கட்டாயம் வாங்கணும். அந்த ஒரு மூன்று பொருட்களை பற்றியும், புத்தாண்டு அன்று நம்ம எந்த உடைகளை வந்து அணிஞ்சிக்கலாம், அந்த உடையினுடைய நிறங்கள் எப்படி இருக்கணும், அதேபோல் புத்தாண்டு அன்று எந்த மாதிரியான விளக்குகளை கொண்டு நம்மளுடைய பூஜை அறையில் ஏற்றி வழிபாடுகள்லாம் செய்யணும், அந்த பூஜை முறைகளை எந்த நேரத்தில் செய்ய போகிறோம், இது போன்ற பல விஷயங்களை தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். நிச்சயமாக இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலை இப்போ தான் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்மக்கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்மக்கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று எதை செய்தால் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எதை செஞ்சால் வந்து துர்திருஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே அறிஞ்சிக்கணும்னு நினைப்போம். அதற்கான ஒரு பதிவின் கூட உங்களுக்கு சொல்லலாங்க. புத்தாண்டு அன்று ஒவ்வொருவருமே வந்து புதிதாக சில விஷயங்களை வந்து கடைபிடிப்பதும், சில விஷயங்களை இனி செய்யக்கூடாது என்று தவிர்ப்பதும் காலம் காலமாக செய்து வரக்கூடிய ஒரு வழக்கங்கள். ஒவ்வொரு புதிய ஆண்டுமே பல முடிவுகளும் சில தொடக்கங்களும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கும். இந்த புதிய ஆண்டு பல முடிவுகளும் சில தொடக்கங்களும் மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வரனே சொல்லலாங்க. அதை எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தே இந்த வருடத்தினுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் அமைந்திருக்கும். அந்த வகையில் வர இருக்கக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு அன்று வீட்டில் எந்த விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம், செய்யக்கூடாது, சில விஷயங்களை தகர்க்கணும், அதே போல் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் என்னென்ன புதிய விஷயங்கள்லாம் வந்து நுழைக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடங்கள் பிறக்கும் பொழுது, அதுவும் ஒரு புதிய ஜென்மம் போல உலக மக்கள் அனைவருமே கொண்டாடுகின்றார்கள். இதுவரைக்கும் மனதில் இருந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கிட்டு புதிதாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடைய தான் வந்து நாளை விடியில் வந்து ஒவ்வொருவருக்குமே அமைய இருக்கிறதுனே சொல்லலாங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு கடவுளுடைய அனுகிரகங்களும் வேண்டும். எந்த மதத்தினராக இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டு அன்று தங்களுடைய இறைவனை வேண்டிக் கொள்ளாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்மளுடைய நல்வாழ்வுக்கு அருள் புரியும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது, புதிதாக அன்றைய நாளில் பூஜை அறைக்கு விளக்கு ஒன்றை வாங்கி வைக்கலாம். புதிதாக விளக்கை மாற்ற நினைப்பவர்கள் புத்தாண்டு அன்று புதிய விளக்கையும் நீங்கள் வாங்கலாம். இந்த நாளில் வெள்ளி விளக்கு, குபேர விளக்கு போன்ற விளக்குகளை வாங்குவது இன்னும் அதிர்ஷ்டத்தை வந்து நமக்கு கொடுக்கும். பொங்கலுக்கு புதுப்பானை வாங்குவது போலதாங்க புத்தாண்டிற்கு புது விளக்கை வாங்குவது லக்ஷ்மி கலாச்சாரத்தை நம்மளுடைய வீட்டில் ஏற்படுத்தும். ஒரு வீட்டில் புதிதாக ஒரு பொருள் வரும் பொழுது அதனுடைய அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. அதற்காகவே வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் புத்தாண்டு அன்று வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை தங்களுடைய தேவைக்கு ஏற்ப வந்து வாங்கி மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறார்கள். 2024 புத்தாண்டு திங்கட்கிழமை மார்கழி மாதம் 16 பிறக்கிறது. பிறக்கின்ற நேரத்தில் அந்தந்த தினத்தன்று செய்ய வேண்டிய சில விஷயங்களை நம்ம செஞ்சிடணும். இவை அனைத்தையும் செய்வதன் மூலம் நம் வீட்டில் செல்வ வளங்கள் பெருகி புத்தாண்டு நமக்கு ஒரு சிறந்த ஆண்டாகவும் வந்து இருக்கும். முதல் விஷயம், விளக்கேற்றக்கூடிய முறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். மார்கழி 16 புத்தாண்டு பிறக்கிறது. பொதுவாக மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக சொல்லப்படுது. மார்கழி மாதம் முழுவதும் நம் வீட்டில் விளக்கேற்றினால் நம் வீட்டிற்கு செல்வ வளங்கள் பெருகும் என்பார்கள். வகையில் புத்தாண்டு பிறக்கின்ற அந்த நாளன்று வீட்டின் வாசலில் மஞ்சள் தண்ணீர் தெளித்து கோலங்கள் போட்டால் நம் வீட்டிற்கு மகாலட்சுமி கலாச்சாரங்கள் உண்டாகும். பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார நிலைவாசலில் மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்குகளை ஏற்றணும். மறந்துடாதீங்க, மஞ்சள் திரி போட்டு தான் நீங்கள் தீபம் ஏற்றணும், பஞ்சு திரி போட வேண்டாம். அதற்கு அடுத்ததாக வீட்டில் உள்ள பூஜை அறையில் பூக்களால் அலங்காரங்களை செய்து கடவுளை வணங்கணும்.
அதோடு நம் வீட்டில் 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்கு ஏற்றினால் குளங்கள் தலைக்கும். நிலை வாசல்ல விளக்கு ஏற்றுவதோடு குத்து விளக்கு ஏற்றி பூஜை அறையில வழிபாடுகளை வந்து செய்யலாம். இப்படி நம்ம செய்யறதுனால நம்மளுடைய வீட்டில் செல்வ வளங்கள் பெருகும். திங்கட்கிழமை அன்று செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், பொதுவாகவே ஏலக்காயை வந்து மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. அதனால் புத்தாண்டு அன்று காலை 6 மணிக்கு நிலைவாசலுக்கு வெளியில் நின்று வீட்டை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. நின்றுட்டு ஏலக்காய் தூளை வீட்டை நோக்கி வந்து தூவ வேண்டும். அன்று முழுவதுமே அந்த ஏலக்காய் தூள் நிலைவாசல்லையே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி அந்த ஏலக்காய் தூள் வந்து தூவும்போது மகாலட்சுமியே வருக, மகாலட்சுமியே வருக என்று மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொண்டு அப்படி ஒரு செயலை செய்தால் நம்மளுடைய வீட்டிற்கு மகாலட்சுமி கலாச்சாரங்கள் உண்டாகும். மேலும் செல்வ செழிப்போடும் வாழலாம். பொதுவாகவே திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள் என்பார்கள். எனவே புத்தாண்டு திங்கட்கிழமை பிறப்பதனால சந்திரனுக்கு உரிய நிறமான வெள்ளை நிற ஆடைகளை நீங்கள் அணியலாம். அப்படி முழுவதுமாக வெள்ளை ஆடையை அணிய விரும்பாதவர்கள் சந்தனம் கலந்த வெள்ளை நிற ஆடையை வந்து அணிந்து கொள்ளலாம். புத்தாண்டு அன்று சந்திரனுக்கு உரிய நிறமான வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்தால் மிக மிக சிறப்பானது. அதேபோல் புத்தாண்டு அன்று வாங்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்னன்னா, புத்தாண்டு அன்று இந்த முக்கியமான 3 பொருட்களை வாங்குவதனால நம்மளுடைய வீட்டிற்கு செல்வ செழிப்புகள் உண்டாகும். அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா பாத்திரலாம், துளசி இலைகள் தாங்க. இந்த துளசி இலைகளை வாங்கி பூஜை அறையில் உங்களுடைய ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் போட்டு வழிபாடுகளை செய்யுங்க. அடுத்து மகாலட்சுமியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ஏலக்காய். புத்தாண்டு அன்று ஏலக்காயை வாங்கி வீட்டில் வைப்பது மிக சிறப்பானதாக சொல்லப்படுது. 3வது கல்லுப்பு, இதுவும் மகாலட்சுமியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ஒரு பொருள்தான். இந்த கல்லுப்பு நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலம் நம் வீட்டிற்கு செல்வ செழிப்புகள் பன்மடங்காக பெருகும். 3 பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம் வீட்டிற்கு மல்லிகைப்பூ, சர்க்கரை, மஞ்சள், குங்குமம், இனிப்பு வகைகள் எல்லாமே வந்து வாங்கி வைக்கலாம். புத்தாண்டு அன்று மிக சிறப்பானதாகவும் இருக்கும். வாங்கி வைத்த இந்த பொருட்களை எல்லாமே நம் வீட்டிற்கு பயன்படுத்தியும் கொள்ளலாம். இந்த அனைத்து விஷயங்களும் செய்து முடித்து விட்டுட்டு புத்தாண்டு அன்று கோயிலுக்கு சென்று அபிஷேகங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு செல்வங்கள் பன்மடங்கு பெருகு. வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அமையும். இந்த புது வருடத்தினுடைய முதல் நாள் அன்று உங்களால் முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு வந்து வஸ்திர தானங்களை வந்து செய்யலாம். இந்த நாளில் அதிகாலையில் எழ பழகிக்கோங்க. நம்மளால் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழ முடியாவிட்டாலுமே மூதேவி வரக்கூடிய நேரத்திற்குள் எழுந்து விடுவது மிகவும் நல்லது. மேலும் இந்த நாளில் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவசியம் இதை தெரிஞ்சே ஆகணும். நல்ல நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பொதுவாகவே வெளிநபர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்துக்கணும். கடன் அன்பை முறிக்குமோ இல்லையோ அதிர்ஷ்டத்தை கெடுக்கும் என்பது மட்டும் நிச்சயம். நாளை ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாக கேட்டாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து கொடுத்து விடாதீர்கள். தானம் கொடுப்பது வேறு, கடன் கொடுப்பது வேறு. புத்தாண்டு அன்று கடன் கொடுக்கக்கூடாது தானே தவிர எல்லோருக்கும் தானத்தை தாராளமாக செய்யலாம். அது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். காலையில் கோயிலுக்கு சென்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய பெயரின்மே ஒரு அர்ச்சனையை போய் செய்யலாம். பசுக்களுக்கு அகத்திக்கீரை தானம் செய்யுங்கள். இதனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். முடிந்தால் குலதெய்வ வழிபாடுகளையும் வந்து செய்யுங்க. வீடு முழுவதும் சாம்பிராணியுடன் வெண்கடுகு சேர்த்து தூபம் போடுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்தும் ஒளியட்டும். புதிய தீர்மானங்களில் ஒன்றாக அன்றைய தீர்மானத்தில் யாரையும் மனம் புண்படும்படியாக பேசிவிடக்கூடாது என்பதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அது நல்லதாகவே நடக்கும். நம்மளுடைய வீட்டில் செல்வ வளங்கள் பெருக நாட்டு மருந்து கடையில் பச்சை கற்பூரம் வாங்கி பூஜை அறையில் மற்றும் பணப்பெட்டியில் வந்து வைக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க வீட்டில் இருக்கும் இந்த சில முக்கியமான உணவுப் பொருட்களை குறையவே கூடாது. அதனால் வந்து அன்றைய தினத்தில் வந்து இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதாவது அரிசி, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கல்லுப்பு, ஊறுகாய், நாட்டு சர்க்கரை, இவை எல்லாமே வந்து குறையாமல் அந்த பெட்டிகளில் வந்து முழுவதுமாக நிரப்பி வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி செய்கிறதுனால மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள் என்பது நம்பிக்கை. அதே
அதேபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு அன்று இரவு 8 மணிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்ய கயிறு மாற்ற நினைக்கக்கூடிய திருமணமான பெண்கள் மாற்றிக்கொள்ளலாம். மங்கள திருமங்கல்யம் அன்றைய தினத்தில் புதிதாக கணவன் கையால் போட்டுக்கொள்வது தம்பதியர்க்குள் அன்யோன்யங்கள் அதிகரிக்க செய்யும். மேலும் குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.